ஹலோ பிரைஸ் தி லார்ட். ரேமா ஃபேத் ஏஜிஸ் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்தில் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலுமாய் கூட நீங்கள் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மலேசியாவிலிருந்து இந்த காலை உங்களோடு கூட இந்த வீடியோவின் மூலமாக பேசுகிறதுல மிக சந்தோஷம். இந்த வாக்கு தத்தத்தை இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சிரசின் மேல் வைத்து அந்த வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறுவதாக. இந்த வேளையிலுமாய் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்கிற ஜனமாக இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ருசி பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக, நல்ல ஆவியில வளர்ந்த ஜனங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். 8 என்பது ஒரு புதிய ஆரம்பத்திற்கு அடையாளம், 7 என்பது நிறைவின் அடையாளம், 8 என்பது ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய ஆரம்பத்திற்கு அடையாளமாயிருக்கு. ஆகையால் இந்த மாதத்திலே தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்காக கொடுக்கிறார். என்னவென்றால் உபாகமம் 7:13 Deuteronomy chapter 7 verses 30 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி அன்று சொல்றாரு. 3 வார்த்தைகளை இந்த வாக்கு தத்தங்களிலே கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். 1, முதலாவதாக கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது வெறுப்போடு செய்வதில்லை, அவர் அன்போடு செய்கிறார். நாம பல நேரங்களில் நமக்கு பல காரியங்களை செய்யணும், குடும்பத்துக்கு சில காரியங்களை செய்யும் போது நாம வந்து அன்பா செய்ய மாட்டோம், கடுமைக்காக செய்வோம், வேலை செய்து போவோம், ஆனால் கடமைக்காக போவோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நான் அன்போடு கூட இருக்கிற, உன்னை நேசிக்கிறேன், உன் மேல் அன்பு வைத்திருக்கிறேன். உன்னை யாரும் நேசிக்காம இருக்கலாம், கவலையே வேண்டாம், அப்பா உங்களை நேசிக்கிறார். ஒருத்தரும் நேசிக்கல, என்னை விசாரிக்கல, கவலைப்படாதீங்க. கணவன் நேசிக்கல, மனைவி நேசிக்கல, பிள்ளைங்க நேசிக்கல, ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம், கவலை வேண்டாம், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை உள்ளே வைத்துக் கொள்ளுங்கள், அதை உள்ளே வாங்கிக் கொள்ளுங்கள். 2வது ஆண்டவர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், எதையும் சபிக்கிறவர் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய ஆசீர்வாதமே, வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அப்போ அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையின் சகல குறைவுகளை நிறைவாக்கும். 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், பெருக்கங்களை தருவேன், எல்லாவற்றிலும் மல்டிப்ளிகேஷன். ஆங்கிலத்தில் when you read it in English, chapter 7 verses 13, Deuteronomy, it says, He will love you, and He will bless you, and He will multiply. Yes, it's powerful scripture. It's a powerful promise of God to you in this morning. God says, I love you, and I will bless you, and I will multiply you in everything. ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றிலும் உன்னை நான் பெருக பண்ணுவேன், உன்னை நேசிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெருக பண்ணுகிறேன். இந்த 3 விஷயத்தை உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சிருக்கேன். இந்த மாதம் முழுவதும் இந்த 3 விஷயத்தை மனசில் வச்சு அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, என்னை நேசிக்கிறீர், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், ஆண்டவரே என்னை பெருக பண்ணி கொண்டிருக்கிறீர் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் மறக்க வேண்டாம், இந்த 3 வார்த்தைகளே நீங்க எப்போ ஜெபம் பண்ணாலும் 3 வார்த்தைகளை சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்காக அதை சொல்லுங்க, கர்த்தர் எங்க பிள்ளைகளை நேசிக்கிறீர், எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர், எங்க பிள்ளைகளை கர்த்தர் பெருக பண்ணுவீர். ஆண்டவர் அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொல்லுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில 8வது மாதம் அதிகாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் நேசித்து ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்,
பிள்ளைங்க மேல தெய்வ தயவு தெய்வ கிருபை இருக்கட்டும். கடந்த 7 மாதங்கள் உங்க பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தி வந்தேன். 8வது மாதம் உங்க பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிங்க. அன்றுடன் நீங்க சொன்னவனுமாய் உங்க பிள்ளைகளை ஆசீர்வ அன்பு காட்டி நேசித்து அவர்கள் மேல் ஆண்டவரே அன்பு வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுவீராக. சபை குடும்பங்கள் அத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் நேசிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் பெருக பண்ணுகிறேன். நீர் அப்படியே செய்து விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உன் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மே காட் பிளெஸ் யூ அண்ட் மே காட் பி வித் யூ.